ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எக்ஸல் வழிகாட்டி. நான் உங்கள் வழிகாட்டி அருள். இந்த வீடியோவில் என்னடா அதை எடுத்த உடனே கிரெடிட் கார்டு லோனு பர்சனல் லோனு பேங்க்லேருந்து கால் பண்ணுற மாதிரி போட்டுருக்காங்க நினைக்கிறீங்களா? இந்த ரெகுலராக நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம், அடிக்கடி கால் வந்துடும், பேங்க் லோன் வேணுமா கிரெடிட் கார்டு வேணுமான்னு கேட்டுருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு தேவை வந்துருச்சு, இப்போ ஒரு லோன் எடுத்தாகணும். லோன்லேயே வந்து பல டைப்ஸ் இருக்குது. கிரெடிட் கார்டு லோன், இப்போ இன்ஸ்டா லோன் இருக்குது, பர்சனல் லோன் இருக்குது, பைக் லோன் இருக்குது, நிறையா லோன் இருக்குது. எந்த லோன் உங்கள் தேவைக்கேற்க மாதிரி வேணும், உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கட்ட போகிறீங்கன்னு தெரிஞ்சுட்டா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். எந்த லோன் வந்து இப்போ பர்சனல் லோன் எடுத்துக்கிட்டால் இன்ட்ரெஸ்ட் ஒரு ரேட் இருக்கும், அதுக்கு ஒரு மாதிரி டேக்ஸ் பண்ணுவாங்க. கிரெடிட் கார்டு லோனு அதுக்கு ஒரு டேக்ஸ் இருக்கும். எது பெனிஃபிட்டாக இருக்கும்னு தெரிஞ்சுட்டு லோன் எடுக்கிறதுக்கான ஒரு சின்ன கைடன்ஸாக இது இந்த வீடியோ ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னா, கிரெடிட் கார்டு லோனுக்கும் பர்சனல் லோனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட் நம்ம கிரெடிட் கார்டு இன்ஸ்டால் லோனில் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு கால்குலேட்டர் எப்பயும் நம்ம தேடுவோம்லாம், இஎம்ஐ கால்குலேட்டர். ஆல்ரெடி நம்ம இஎம்ஐ கால்குலேட்டர் ஒன்று போட்டிருக்கோம் பர்சனல் லோனுக்கு, அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அதை பார்த்துட்டிங்கன்னா தான் இது நம்ம கிரெடிட் கார்டுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுங்கன்னு புரியும். பர்சனல் ஆல்ரெடி நம்ம ஹோம் லோனுக்கு சாரி போட்டிருந்தோம், இப்போ கிரெடிட் கார்டு இன்ஸ்டால் லோனுக்கு ஆனால் கால்குலேட்டரை எப்படி எக்ஸலில் கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நான் எக்ஸலில் ஒரு இது கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இன்ஸ்டா லோனோட கால்குலேட்டர். இது நம்மளோட எப்பயும் இஎம்ஐ கால்குலேட்டர் இருக்கிற மாதிரி, லோன் அமௌண்ட் எவ்வளவு, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, லோன் பீரியடு நம்ம இதாக இருந்தால் மந்த் இயரில் போடுவோம். இப்போ பர்சனல் லோனு இல்லை ஹோம் லோன்னா இயர்ஸில் இருக்கும், ஏன்னா நம்ம அதை வந்து வருஷம் அதிகமாக வாங்குவோம். ஆனால் வந்து கிரெடிட் கார்டு இன்ஸ்டால் லோன் எப்பயுமே வந்து மந்தில் தான் கொடுப்பாங்க. 12 மந்த்ஸு, 18 மந்த்ஸு, 24, 36 மந்தில் தான் இருக்கும். அதனால் ஈஸியாக கால்குலேட் உங்களுக்கு புரியணுங்கிறதாக நான் மந்தில் கொடுத்துருக்கேன். அதோட இஎம்ஐ எவ்வளவு, இது வந்து பேசிக்கு. இது வந்து ஒவ்வொரு மந்த்துக்கான சார்ட்டு. இதில் நம்ம உங்களுக்கு அடிஷ்னலான ஒரு இது ஆட் பண்ணியிருக்கேன், என்னென்னா நீங்கள் மொத்தமாக இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ கட்டுறீங்க. டேக்ஸ், இதில் முக்கியமாக கிரெடிட் கார்டுக்கும் பர்சனல் லோனுக்கும் இருக்க பெரிய டிஃப்ரென்ஸே வந்து டேக்ஸ் தான். பர்சனல் லோன்னா உங்கள் பர்சனல் லோன் ஹோம் லோனுக்குலாம் உங்களுக்கு மந்த்லி மந்த்லி வந்து டேக்ஸ் வரவே வராது. ஒரு டைம் ப்ராசஸிங் ஃபீஸோட டேக்ஸ் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் லோன் அமௌண்ட் மட்டும் தான் பே பண்ணுவீங்க. ஆனால் வந்து இன்ஸ்டால் லோன்னா எக்ஸ்டர்னலாக வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுவீங்க. டேக்ஸ்னால் ஜிஎஸ்டி, ரெண்டு டேக்ஸுமே வரும். 18% சிஜிஎஸ்டி வரும், எஸ்ஜிஎஸ்டியும் வரும், ரெண்டு சேர்ந்து 18% வரும். அந்த டேக்ஸ் மொத்தமாக நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்க. அடுத்து ஸ்டார்டிங்கில் எடுத்ததுமே ப்ராசஸிங் ஃபீஸ் ஒன்று போடுவாங்க. இன்ஸ்டா கிரெடிட் கார்டு நீங்கள் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணாலும் இல்லை கிரெடிட் கார்டில் இன்ஸ்டா லோன் நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் ப்ராசஸிங் ஃபீஸும் டேக்ஸும் கம்பல்சரி இருக்கும். அது பேங்க் டிஃப்ரென்ஸ் ஆகும். நான் ஆக்சிஸ் பேங்கை வச்சு போட்டிருக்கேன். ஆக்சிஸ் பேங்கில் 2% வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் போட்டிருப்பாங்க, அதுக்கான ஜிஎஸ்டி. மொத்தமாக நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, இன்ட்ரெஸ்ட்டு, டேக்ஸு, ப்ராசஸிங் ஃபீஸ் மொத்தமாக பே பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, லோன் அமௌண்ட் இருந்து எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, இந்த அடிஷ்னல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு, நீங்கள் லோன் அமௌண்ட் இப்போ எக்ஸாம்பிள் நான் 90,000 போட்டிருக்கேன், 90,000 எடுத்தவர் 1,09,669 ரூபா, அதாவது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அரௌண்டாக 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டுறாங்க இந்த இன்ட்ரெஸ்ட்டில். 12.6% இன்ட்ரெஸ்ட்டில் நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி ஒரு கால்குலேட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சிம்பிளாக டிசைன் பண்ணுறது எப்படிங்கிறத நான் இந்த இதிலே சொல்லிடுறேன். ஏன்னா இதிலே வந்து நான் இதே மாதிரி கிரியேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. எப்படி கிரியேட் பண்ணிக்கிங்கிற சின்ன ஐடியா மட்டும் சொல்லிடுறேன். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, டீட்டெயில் வீடியோவாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு லோன் அமௌண்ட் எப்பயும் போல் டைப் பண்ணுற மாதிரி போட்டேன். இன்ட்ரெஸ்ட்டு, மந்த்து, இஎம்ஐ, பிஎம்டி கால்குலேட்டர். உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஹோம் லோன் கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபார்முலா. ஒன்றும் இல்லை, பிஎம்டி இப்போ முன்னாடி மைனஸ் போட்டுருங்க. ஏன்னா நம்மளுக்கு எப்பயுமே வேல்யூ வந்து நெகட்டிவில் தான் வரும், இஎம்ஐ வேல்யூ. அதை அப்சல்யூட் காட்டுறதுக்காக நம்ம வந்து மைனஸை முன்னாடி போட்டுக்கிறோம். பிஎம்டி போட்டுக்குங்க. நம்ம இன்ட்ரெஸ்ட் எட்டு வந்து இங்கே 12.6 கொடுக்குறது வந்து இயருக்கான இன்ட்ரெஸ்ட்டு. அதை வந்து நம்ம மந்த்துக்கு தான் இப்போ இஎம்ஐ கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதனால் இந்த வேல்யூ சூஸ் பண்ணிவிட்டு டிவைட் பை 12 போட்டுக்குங்க. கமா அடுத்து வந்து B6 லோன் பீரியடு, எத்தனை மாதம் கட்ட போகிறீங்கிறது அந்த பீரியடை சூஸ் பண்ணிக்கிங்க. கமா B4 உங்களோட லோன் அமௌண்ட்டு சூஸ் பண்ணிட்டு என்டர் கொண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட இஎம்ஐ அமௌண்ட் வந்துடும். அடுத்தது நீங்கள் இந்த மாதிரி டைட்டில் போட்டுக்குங்க. மந்த்து, பிகினிங் பேலன்ஸு, பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட்டு, இஎம்ஐ, டேக்ஸு, ஃபைனல் இஎம்ஐ, பெய்டு பிரின்சிபல், ரிமைனிங் பேலன்ஸு, டோட்டல் இன்ட்ரெஸ்ட். இது நான் உங்களுக்கு மொத்தமாகவே நான் எல்லாமே வந்து ஒரே சார்ட்டில் வேணுங்கிறதுக்காக இது மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு எது எதெல்லாம் தேவையான்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் டெல் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே பிகினிங் பேலன்ஸ் வந்து இந்த இடத்த ஈக்குவல் கொடுத்துக்குங்க. ஈக்குவல் கொடுத்துட்டு ஃபஸ்ட் லைன் மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டில் வந்து அந்த லோன் அமௌண்ட்டுக்கு ஈக்குவல் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு போகிறது முன்னாடி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கங்க. ஏன்னா டோட்டல் இஎம்ஐலேருந்து இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பிரின்சிபல் மந்த் எவ்வளோ நீங்கள் கட்டுறீங்கன்னு தெரிஞ்சிடும். பிரின்சிபல்ங்கிறது ஒன்றும் இல்லை, டோட்டல் அமௌண்ட் வாங்கின லோனில் லோனுக்கான காசு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எவ்வளோ கட்டுறீங்களோ அதான் பிரின்சிபல். இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நான் வந்து பிகினிங் பேலன்ஸ் எடுத்துருக்கேன். பிகினிங் பேலன்ஸ் தான் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதான் பிகினிங் பேலன்ஸ். ஸ்டார்டிங்கில் 90,000 அப்படியே இருக்கும். அந்த மந்த்து இன்ட்டு
12.6% டிவைட் பை 12. ஏன்னா நம்ம மந்த் இந்த மந்த்துக்கு தான் நான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். அதனால் 12 மாதத்துக்கு டிவைட் பை 12 போட்டுக்கணும். 12 போட்டிங்கன்னா அதை உடனே இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். இன்ட்ரெஸ்ட் கிடச்சதுக்கப்புறம் இஎம்ஐ ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நீங்கள் டாலர் சிம்பிள் போட்டு கொடுத்துருங்க. இந்த இடத்துல ஈக்குவல் ஈக்குவல் கொடுத்துட்டீங்கன்னா எல்லா இடத்துல இஎம்ஐ வந்து மந்த்லி மந்த்லி மாறவே மாறாது. இஎம்ஐ வந்து சேம் அமௌண்ட்டாக தான் இருக்கும். அதனால் இப்போ வந்து நீங்கள் பிரின்சிபல் கால்குலேட் பண்ணுங்கள். இது எப்படின்னா இஎம்ஐ மைனஸ் இன்ட்ரெஸ்ட் இ10 மைனஸ் டி10 கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரின்சிபல் எவ்வளோ வந்துடும். இதோட பார்ட் முடிஞ்சது. மற்ற இன் லோனாக இருந்தால் அடிஷ்னல் பார்ட் இதில் இருக்கிறது சர்வீஸ் டேக்ஸ். சர்வீஸ் டேக்ஸுங்கிறது உங்களோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதோ அதுக்கு 18%. இப்போ இன்ட்ரெஸ்ட் 1000 அதில் 18% வரும், 150 ரூபா வரும். இது 945 இருந்தாலும் 170. இதுதான் அடிஷ்னலாக வருது. இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு தான் ஜிஎஸ்டியை தவிர இஎம்ஐ கிடையாது. அது கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்ட்டு 18%. அடுத்தது ஃபைனலாக நீங்கள் கட்ட போகிற இஎம்ஐ எவ்வளோனா இந்த இஎம்ஐ அமௌண்ட்டும் சர்வீஸ் டேக்ஸும் டோட்டல் பண்ணியிருக்கேன். ரெண்டையும் டோட்டல் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் இஎம்ஐ எவ்வளோன்னு வந்துடும். அதுக்கப்புறம் பிரின்சிபல் எவ்வளோ நான் எவ்வளோ இது வரைக்கும் நம்ம பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டே வரதுக்காக இந்த அடிஷனல் காலம். இதுக்கு நான் இந்த இடத்துல டேரெக்டாக ஈக்குவல் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் லைனில் வந்து நீங்கள் எதுவுமே மாறாது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்குறது அப்படியே இருக்கும். ரிமைனிங் பேலன்ஸுங்கிறது நீங்கள் டோட்டல் பேலன்ஸில் உங்களோட பிரின்சிபல் எவ்வளோ மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் பிகினிங் பேலன்ஸ் மைனஸ் பெய்டு பிரின்சிபல் தான் ரிமைனிங் பேலன்ஸ். டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இது நம்ம எவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் 10வது மாதம் இது வரைக்கும் நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அடிஷனல் காலம் ஒன்று போட்டிருக்கேன். டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இந்த டி10 அப்படியே ஈக்குவல் பண்ணிகிட்டே வரும். ஃபஸ்ட் லைன் மட்டும் நெக்ஸ்ட் லைனுக்கு நம்ம பிகினிங் பேலன்ஸ் வந்து இதுக்கு லோன் அமௌண்ட்டு ஈக்குவல் கொடுத்துருந்தால நெக்ஸ்ட் லைனில் வந்து இந்த இடத்துல இருக்கிறது ஈக்குவல் கொடுத்துங்க. ரிமைனிங் பேலன்ஸில் ரிமைனிங் பேலன்ஸ் நீங்கள் ஈக்குவல் கொடுத்துட்டிங்கன்னா தான் ஒவ்வொரு டைமும் நெக்ஸ்ட் மந்த்துக்கான கட்டி முடிச்சு மீதி எவ்வளோ இருக்கோ அதுதான் ரிமைனிங் பேலன்ஸாக இங்கே வரும். அதை அப்படியே போட்டுகிட்டே வரும். இப்போ நான் 1 lakh கொடுக்குறேன். இங்கே 1 lakh கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல மீதி நீங்கள் 3600 போச்சுன்னா மீதி 9,96 இருக்கும். அந்த 96,000 இங்கே அப்படியே ஆட் ஆகும். அதே மாதிரி ஈக்குவல் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் டபுள் டேப் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல ஈக்குவல் கொடுத்து இந்த வேல்யூ கொடுத்துட்டு டபுள் டேப் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். நெக்ஸ்ட்டு பிரின்சிபலுக்கு வந்து முன்னே இருந்த மாதிரி நம்ம டைரெக்டாக வந்து இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான், முன்னே இருந்த இதுதான். இதிலேருந்து இதை மைனஸ் பண்ண மாதிரி டபுள் டேப் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல டபுள் டேப் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேல்யூ அப்படியே கீழே ஃபார்முலா போயிடும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் அதே தான், முன்ன பண்ணதே தான். டபுள் டேப் பண்ணிக்கிங்க. இஎம்ஐ அமௌண்ட் மாறவே மாறாது, அதே தான். இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதே தான், இதுவும் மாறாது. மாற வேண்டியது ஃபுல்லாகவே இந்த இடத்துல தான் பெய்டு பிரின்சிபல் ரிமைனிங் பேலன்ஸ் மட்டும்தான். பெய்டு பிரின்சிபலும் முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இதுக்கு ஈக்குவல் கொடுத்துருந்தோம். இப்போ அதுக்கு பதிலாக முன்னாடி வீக் மந்த் கட்டினதையும் இதையும் நம்ம டோட்டல் பண்ணிக்கிறோம். இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ ஆச்சு பெய்டு இந்த பிரின்சிபல் எவ்வளோ, ரெண்டையும் டோட்டல் பண்ணிங்கன்னா பெய்டு பிரின்சிபல் வந்துட்டே இருக்கும். நீங்கள் வந்த பிறகு இந்த செகண்ட் காலமோட உங்களுக்கு டோட்டல் ஃபார்மாக முடிச்சது. இது நீங்கள் அப்படியே டபுள் டேப் பண்ணிக்கிங்க. ரிமைனிங் பேலன்ஸுங்கிறது முன்னே நம்ம கொடுத்த அதே ஃபார்மாக தான். இந்த பேலன்ஸில் டோட்டல் அமௌண்ட்லேருந்து இதை மைனஸ் பெய்டு பிரின்சிபலை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு முன்னே சொன்ன மாதிரி இந்த மந்தோடது போன மந்தோடது ப்ளஸ் பண்ணியிருக்கேன். இதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும். அடுத்தது டோட்டல் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு வெறும் நார்மல் சம் ஃபார்முலா தான். நம்ம இன்ட்ரெஸ்ட் காலமை வந்து சம் பண்ணியிருக்கோம். டோட்டல் டேக்ஸுக்கும் வந்து டேக்ஸோட காலமை சம் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னலாக நம்ம சப்போர்ட் காலம் ஒன்று இன்சர்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஹைட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் ஷோ பண்ணுறப்ப. இது என்னென்னா ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோங்கிறது இப்போ நான் போட்டிருக்கிறது டோட்டல் அமௌண்ட்டில் நான் ஆக்சிஸ் பேங்கில் இப்போ வந்து 2%. உங்களுக்கு எந்த பேங்க்கில் எவ்வளோங்கிறது முடிவு சொல்லியிருப்பாங்க ப்ராசஸிங் ஃபீஸு, அதுபடி ஈக்குவல் போட்டுங்க. ஈக்குவல் டு இந்த லோன் அமௌண்ட்டு இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜோ அத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு வேல்யூ வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் எதுக்காகனா இந்த டேக்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த சப்போர்ட் காலம் போட்டிருக்கேன். இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூக்கான 18% ஜிஎஸ்டி ரெண்டும் சேர்த்து தான் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸாக வரும். இப்போ 1 lakh எடுக்கிறீங்க அப்படின்னா 2360 ரூபா ஃபஸ்ட்டு மந்த் உங்களுக்கு இஎம்ஐக்கு முன்னாடி மாதமே உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ்னு வந்துடும். அடுத்து எக்ஸ்ட்ரா பெய்டுனா இது மூணையும் பே பண்ணி டோட்டல் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெய்டு எவ்வளோன்னு வந்துடும். அடுத்து டோட்டல் பெய்டுங்கிறது இந்த அமௌண்ட்டு ப்ளஸ்ஸு லோன் அமௌண்ட்டு ரெண்டையும் சேர்த்திங்கன்னா 118,477 ரூபா எப்போனா நீங்கள் 24 மாதம் முடிகிறப்ப கட்டியிருப்பீங்க. இதனால் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண போகிறது 18,700 ரூபா. இது எதுக்காக இந்த கால்குலேட்டர் நல்லா யூஸ் ஆகும், எதுக்கு எப்போ யூஸ் ஆகும்னா நீங்கள் பர்சனல் லோனுக்கும் இதே மாதிரி கால்குலேட்டர் ஒன்று போட்டிருக்கேன் ஹோம் லோனுக்கும். அந்த இதில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் லோனுக்கும் பர்சனலும் சேம் தான். அது ரெண்டையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி இதே அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணி இதே வேலையை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 மாதத்தில் நீங்கள் எவ்வளோ கட்டுவீங்கன்னு செக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் லோனுக்கும் செக் பண்ணிட்டு உங்களுக்கு எப்போ எந்த லோன் பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த லோன் எடுத்துக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இதை நினச்சி உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த சீட்டையும் நான் வந்து டிரைவ் லிங்க் கொடுக்குறேன், சீட்டையும் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எக்ஸல் வழிகாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.